Hi everyone, welcome to Chennai Bikers. Now unga Ram Krish. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பரானி M10 இன்டர்காம் பை சனா. சனாம் பிராண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்டர்காம் வந்து ரொம்ப டாப் செல்லிங் பிராண்டா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 20,000 ல இருந்து 25,000 வரைக்கும் தான் வந்து இன்டர்காம்ஸ் இருக்கும். இப்ப சனால பாத்தீங்க அப்படின்னா வந்து லோ பட்ஜெட்ல இன்டர்காம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பரானி M10. ஸோ இதோட ஸ்பெசிபிகேஷன் என்னென்ன இருக்கு, அதுக்கப்புறம் இது ஹெல்மெட்ல எப்படி பிக்ஸ் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். பரானி M10 இன்டர்காம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதோட பேக்கிங் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபா கொடுத்துருக்காங்க. அந்த பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாவும் இருக்கு. ஸோ லுக் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்பெசிபிகேஷன் வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து CE சர்டிஃபைட். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்டைலிஷாக இது வந்து ப்ரொடெக்டிவாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ஸோ இந்த டிவைஸ். ஸோ இது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ உள்ளே வந்து இதோட கிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு புக்கு வந்து ஒரு 100 பேஜுக்கு இருக்கும் போல இருக்குது. ஆனால் வந்து இது வந்து வேறு வேறு லாங்குவேஜில் இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது வந்து இங்கிலீஷ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸ் வரும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கருக்காக. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி கேபிள். யூஎஸ்பி கேபிள் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா சி டைப்பில் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3mm மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. 3mm டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளால் ஹெல்மெட்டில் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இன்டர்காம் நம்ம ஆன் பண்ண போகிறோம். எப்படி ஆன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாக் டயல் இருக்குல்ல, இது பேர் ஜாக் டயல் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் வந்து அப் பண்ணலாம், தென் லோ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஜாக் டயலையும் இந்த மேலே இருக்கிற பட்டனையும் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறமா ரெடின்ற ஆப்ஷன் வந்துடும். ரெடின்னு வந்ததுக்கப்புறமா நம்ம மொபைலோட பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ நமக்கு அந்த பேரிங்கன்ற ஆப்ஷன் வந்து 10 செகண்ட்ஸில் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம மொபைலில் நேம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும், அதர் டிவைஸில் இருக்கும். ஸோ நம்ம வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பரானி M10 வந்து வெர்ஷன் 1.0.3 இது வந்து இப்போது நம்ம மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஹெல்மெட்டில் இருக்கிற மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மியூசிக் கேட்கலாம். அண்ட் தென் வந்து ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 4 பீப்புளோட வந்து நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த டிவைஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சார்ஜர் இருக்கு இல்லையா. ஸோ சார்ஜர் கேபிள் வந்து ஸோ இங்கே இருக்குது நம்மள நார்மல் யூஎஸ்பி கேபிள். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சி டைப்பில் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஜாக் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இந்த ஹெட்ஃபோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது அந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது என்னடா மதுரை காரணம் கொஞ்சம் சோதனை. ஆ ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டைரக்ஷன் மாறிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வந்து அப் ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்மெட்டோட பேடிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு பேடிங் உள்ள கரெக்டாக அந்த இயர் பக்கத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக வெல்க்ரோ ஸ்டிக்கரும் நம்ம கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா 4 பீப்புளோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணி அழகாக அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களால் ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டிவைஸை வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு 2 வேலை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹெல்மெட்டோட வெளியிலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த 3mm மவுண்ட் இருக்குல்லையே, இந்த மவுண்ட்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வெளியிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நம்ம கிளாம்ப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கிளாம்ப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்னென்னா இந்த கிளாம்ப் இருக்குல்லையே, இந்த கிளாம்பை யூஸ் பண்ணி நம்ம ஹெல்மெட்குள்ளே உள்ள லாக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பிரதி பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளாம்ப் யூஸ் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ரிமூவ் பண்ணணும். பேடிங் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ பேடிங் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆல்ரெடி வந்து ஹெல்மெட்டில் வந்து ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பீக்கர்ஸ் ஜஸ்ட்டு வந்து
வச்சுட்டா போதும். நான் ஆல்ரெடி ப்ளூடூத் இதை இந்த வெல்க்ரோ வச்சுட்டு அந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு இந்த வெல்க்ரோ வந்து வச்சாலே தெரியுதா சவுண்ட்ஸில் தெரியுது பாருங்கள் நல்லா ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிஷ்னலாக ஆல்ரெடி ஒரு வெல்க்ரோ இருக்குது. நம்மளுடைய ஸ்பீக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஸ்டிக்கர்ஸோட இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம்னா இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா வெல்க்ரோ வேணும்னா மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ராஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து இந்த இந்த இடத்துல வந்து சின் மவுண்ட்டில் வந்து இருக்குது பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃபோன்ஸ்லாம் பேசும்போது கிளியராக ஆடியோ வந்து கிளியராக இருக்கிறதுக்காக நம்ம இங்கே கரெக்டாக இங்கே இருக்குது இங்கே ப்ளேஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த சைடு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கும்ல இந்த ஒயர்ஸை வந்து கம்பி டைட்டாக இருக்கா இல்லை ஒரு டைட்டாக இருக்குது. ஓகே இது எனக்கும் டைட்டாக இருக்குது. நான் இதை நான் ஈஸியாக எடுத்துருவேன்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ரொம்ப இது ஒன்றுமே இல்லை. இந்த இந்த ஒயர் வருதுல்ல இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடாது. பார்த்துட்டு பெர்ஃபெக்ட்டாக பண்ணணும். இது லூஸ் கனெக்ஷன் பண்ணால் சம்டைம்ஸ் ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்யாமல் கூட போகும். இது நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம ப்ளக் அவுட் ப்ளக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்ஸை நம்ம வந்து இங்கே இங்கே கரெக்டாக ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு எந்த எந்த சைடு வச்சா உங்களுக்கு பொசிஷன் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். நம்ம இப்போ இங்கே இங்கே வைக்கலாம் இந்த டிவைஸை. ஸோ உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் நீங்கள் வண்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹெட்டு கை எங்கே ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வச்சிட்டி அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து நம்ம இந்த ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டஃப்பாகவே இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு அட்வைசபிள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மவுண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கரெக்டாக கிளாம்ப் பண்ணணும். இதை கிளாம்ப் பண்ணால் தான் நம்ம இது இந்த டிவைஸ் வந்து பெர்ஃபெக்டாக உட்காரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் வந்து இப்படி வந்து நல்ல உங்களுக்கு இந்த பொசிஷனில் இருக்கும். நல்லா உங்களுக்கு நல்ல டைட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்கள் எந்த ஒரு ஷேக்ஸும் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ டிவைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு பேடிங் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா முடிஞ்சது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிலேருந்து பார்க்க இன்ட்ரோகாம் இப்படி தான் இருக்கும் நம்ம ஹெல்மெட்டில். ஓகே ஆன் பண்ணுவோம் தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆகப்புறமா நம்ம ரெடி மோடில் இருக்கேன். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பட்டனை வந்து நம்ம ஒரு 10 seconds ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து மொபைலோட வந்து பேர் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் நோட்டும் வந்து உங்களுக்கு வருது இந்த எல்சிடி டிஸ்பிளேயில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் வந்து இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்கள் பேடிங் பார்த்திங்கன்னா பேடிங்கும் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கார்னர்லேயும் ரைட்டு கார்னர்லேயும் உங்களுக்கு ரெண்டு சைடும் இருக்கும். இப்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டக்கப்புறம் உங்களுக்கு சவுண்ட்ஸ் கிளாரிட்டிலாம் நல்லாயிருக்கும். இப்போ ஹெல்மெட் போடாமல் இதோட சவுண்ட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பராணி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணலாம். என்ன சாங் ப்ளே பண்ணலாம்? வார்த்தை கம்மிங். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து வரப்போது ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டைலிஷாகவே இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கிற இன்டர்காமை விட ரொம்ப ஸ்டைலிஷான லுக்கில் இருக்குது. ஸோ பிரதீப் அந்த சாங் தேடுற வரைக்கும் நம்ம முடிச்சிருவோம். ஓகே வந்துருச்சு சாங் வந்துருச்சா? ஸோ வார்த்தை கம்மினாவே ஃபாஸ்ட்டு தான் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் இருக்கும்போது உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஃபுல் வால்யூமில் தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் கேட்க மேபி அப்படி இருக்கலாம். நீங்கள் வேர் பண்ணி கேட்கணும் நல்லாவே உங்களுக்கு கேட்கும். வால்யூமும் ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டு சாங் டான்ஸ் ஆடலாம் போல இருக்கு அந்த மாதிரி கூட இருக்கு. இது
அவ்வளவுதான் பரானியோட இன்டர்காம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த இன்டர்காம் வந்து நம்ம கிளாம்ப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நம்ம கிளாம்ப் வேண்டாம், வெளியில நார்மலா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மவுண்ட் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3mm டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்காமோட ஸ்பெசிஃபிகேஷன் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் நான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4-way இன்டர்காம். ஸோ வந்து நாலு பேரோட வந்து நம்மளால ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 1 km டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து ஈஸியாக அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஈஸி ஆப்ரேஷன் ஜாக் டைகல் இருக்குயா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களால வந்து ஈஸியாக வந்து வால்யூமை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்சிடி டிஸ்பிளே. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஸோ பேரிங் வரது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெடின்னு வரது எல்லாமே வந்து உங்களுக்கு அழகாக எல்சிடி டிஸ்பிளேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்க்கணும்னா வாய்ஸ் ப்ராம்ப்ட். வாய்ஸ் ப்ராம்ப்ட் எப்படின்னா வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரெடி டிவைஸ் ஆன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து மொபைல் வந்து பேரிங் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பேரிங் ஆகிடுச்சு அப்படின்ற வாய்ஸ் ப்ராம்ப்ட்டை வந்து உங்களுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு நாய்ஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. வெளியில் இருக்கிற நாய்ஸ் வந்து அதிகமாக கேட்காத அளவுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1-year வாரண்டி கொடுத்துருக்காங்க. சென்னா பிராண்டில் இது வந்து ரொம்பவே லோவஸ்ட் பட்ஜெட் இன்டர்காம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 rupees தான். இந்த இன்டர்காமோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கேட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுற அளவு கூட இருக்குது. சப்போஸ் நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க அப்படின்னா வந்து சப்போஸ் 100+ km நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு ஆடியபிளாக இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை எப்பயே சொல்லிடுறோம். சப்போஸ் நீங்கள் இந்த சிட்டிக்குள்ள ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து 70-80 போகிறீங்க அப்படின்னா வந்து இது ரொம்பவே ஆடியபிளாகவே இருக்கும். பரானி M10 இன்டர்காம்ஸ் பை சனா. நீங்கள் இந்த இன்டர்காம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து சென்னை பைக்ஸோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது மூலமா டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். டேரெக்டாக வர முடியாதவங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பைக் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் கிளாரிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ராம் கிரேஷ்.